இப்போ பாருங்க, வெள்ளைக்கணும் செய்து கொண்டேன். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அது நறுக்கி போட்டாச்சு. அப்புறம் ஒரு தக்காளி போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. நல்லா வாங்கின கடுப்பில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், அந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, உப்பெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கடுத்து நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு அஞ்சு வத்தல், கொஞ்சம் ஜீரகம், ஒரு சில பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சு இந்த மசாலா வந்து அதில் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், மசாலா ஊற்றியாச்சு. மசாலா வந்து ஒரு அஞ்சுலேருந்து 6 நிமிஷம் வரை கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளைக்குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இதுக்கு தேவையான உப்பு வேணால் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இறங்கி போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இதை போட்டு வந்து இறக்கிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துட்டு வந்துட்டு வெந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மாங்காய் கூட போட்டு செய்யலாம். சின்ன வெங்காயம் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி இலையை தூவியாச்சு. சூடான சுவையான வெள்ளைக்குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பத்மஸ் கிச்சன்.